சாதனைனா ஆம்பளைங்க வந்து ரொம்ப நினைக்கிறது இல்லைங்கண்ணா இந்த ஊரில். ஓ, அதன்மா இந்த ஊருக்கு மட்டும் அப்படின்னா ஏதாவது தெரிஞ்ச மாதிரி என்னன்னு தெரியல, நிறைய பேர் சரிங்க ஊர் இல்லாததான் இருக்கிறோம். ஓ ஓ, மூணே ஆம்பளைங்க தான், ஒன்றுதான் வேதனை. எவ்வளவுதான் இருந்தாலும் நம்ம கணவரோட இருக்கிறது உண்மை, உண்மை உண்மை வேறங்க. உண்மை, நம்ம கணவர் இருந்தா ஒரு தெகிரியம் கண்டிப்பா. எந்த இடத்துக்கு போனாலும் தெகிரியமா போயிட்டு தெகிரியமா வரலாம் கண்டிப்பா. இப்ப அந்த தனி வழியில போகும்போது ஒரு கருக்குன்னு ஒரு எண்ணம் இருந்துருது பாத்தீங்களா. நம்ம கழுத்து பார்த்தாவே இவங்க நமக்கு ஒரு அவங்க எங்கேயோ இருப்பாங்க. நம்ம கழுத்து பார்த்தாவே அவங்க பாக்குறவங்க தள்ளி போவாங்க. இப்போ எல்லாம் வந்து கொஞ்சம் அது அந்த மாதிரி ஒரு இதில் கொஞ்சம் பயந்து பயந்து போக வேண்டியதாக இருக்குது. என்னதான் நம்ம ஒரு தைரியமாக இருந்தாலும் ஒரு பயம் வந்துருக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ ஒரு பயம் வந்து அதெல்லாம் நினச்சாதாங்க ரொம்ப வேதனை. பத்து வீடு இருந்துச்சு, சரி பத்து வீட்லேயும் ஒரே பையன் மட்டும்தான் இருக்கிறான். எல்லாம் பொம்பளைங்க, ஒரு ஆள் வீட்டுக்கு ஒரு ஆள். அனைவருக்கும் வணக்கம், நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். நான் இப்போ நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரியில் இருக்கிற ஒரு மலை கிராமத்துக்கு பிளான் பண்ணி வந்திருக்கேங்க. ஒரு மலை கிராமம்னு சொல்கிறதுக்கு விட நான் வந்து ஒரு ஏரியாவுக்கு பிளான் பண்ணி வந்தேன். இந்த ஏரியாவில் போய் பார்த்தா தான் என்னென்ன கிராமங்கள் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு தெரியும். பொதுவாக ஒரே ஒரு கிராமத்தை மட்டும்தான் பிளான் பண்ணி நான் வந்தேன். அந்த கிராமத்தோட பேர் வந்து கரிக்கியூர். கரிக்கியூர் போகிற வழியில் என்னென்ன கிராமம் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு இது வரைக்கும் எதுவுமே தெரியாது. நான் வந்து ஒரு கண்மூடித்தனமான பயணத்தை தான் இன்றைக்கி பிளான் பண்ணி வந்திருக்கேன். இங்கே போய் பார்த்தா தான் தெரியும். இதில் என்ன இன்னொரு முக்கியமான விஷயம்னா, நான் வந்து தனியாக வந்திருக்கேன். மேக்ஸிமம் நம்ம வீடியோவில் சரவணன் வந்து கூட வருவார், இன்றைக்கி அவர் வந்து வரல. ஏன்னா அவரோட கிராமத்தில் ஒரு சாவு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி நேற்று நைட்டு சொன்னார். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி சரவணன் வரல, நான் மட்டும்தான் தனியாக பிளான் பண்ணி வந்திருக்கேன். கடைசியாக இந்த ஏரியாவில் அந்தியறை அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்தை நானும் சரவணனும் போய் பார்த்துருந்தோம். அதுக்கு அடுத்தபடியாக தான் நான் இப்போ வந்து கரிக்கியூர் போகிற வழியில் ஒரு பிளான் பண்ணி இப்போ நான் போயிட்டுருக்கேன். என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் போட்டுக்குங்க. வீடியோ பார்க்குறவங்க முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் இது மாதிரியான நல்ல நல்ல வீடியோக்கள்லாம் வந்து பதிவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உற்சாகம் எனக்கு கிடைக்குங்க. உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அருமையான லொக்கேஷனுங்க, ஃபுல்லாகவே சுற்றி பல மரங்கள். இங்கே பாருங்க, இது ரோடு, ரோடு வந்து இருக்குது ஆனால் ஓரளவுக்கு தான் இருக்குது. கொஞ்சம் குழியும் குண்டுமாக தான் இருக்குது. சுற்றியுமே பார்த்தினா ஃபுல்லாகவே பல மரங்கள் தான். இது எல்லாமே பல மரங்கள் தான். பலமரம் இந்த ஏரியாவில் அதிகமாக இருக்குது. பலமரம் அதிகமாக இருந்தால் யானைகளும் அதிகமாக இருக்கும், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வழியில் மேக்ஸிமம் ஆள் நடமாட்டம் அதிகமாகவே இல்லை. ஓகேங்க, நான் இப்போ வந்து வண்டி எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறேன். நம்மளும் இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி கிளம்பியாச்சு. ரோடு தான் ரொம்ப மோசமாக இருக்குது. ரோடு இருக்குது ஆனால் வந்து நிறைய இடத்துல குண்டு குழியுமாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஓடை. சின்னதாக ஒரு ஓடை ஆறு. வாக்கிற்கு ஏரியா வந்து செமையாக இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், இந்த மேலெல்லாம் எப்படி இருக்கும் பாருங்கள். ஏரியா வந்து செமையாக இருக்குதுங்க பார்க்குறக்கு, அதே சமயம் பயமாகவும் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கள் இந்த ஏரியா. இந்த மலைப்பகுதியெல்லாம் எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஓடை சொன்னால் பார்த்திங்களா, அந்த ஓடை வந்து கீழே போகுது. சின்னதாக ஒரு ஆறு.
இந்த இடத்துல தான் வந்து அந்தேரை அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கேன். அந்த கிராமத்துக்கு நான் ஏற்கனவே போய் விசிட் பண்ணி வீடியோவும் பதிவு பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கையும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன், மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். சூப்பரான வில்லேஜுங்க. எந்த ஒரு சத்தமும் இல்லைங்க. இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற குருவிகளோட சத்தம் மட்டும்தான் கேட்குது, வேறு எந்த ஒரு சத்தமும் இல்லை. இந்த சின்ன ஆறில் தண்ணி போகிற சத்தம். ஓகே, இங்கேருந்து கிளம்புறேன். ரோடு தான் ரொம்ப மோசமாக இருக்கு. மேலே ஒரு ரோடு போகுது, கீழே ஒரு ரோடு போகுது. மேலே ஒரு ரோடு போகுது. மேலே போனால் என்ன ஊருன்னு தெரில. கீழே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு போகுது. இங்கே ஒரு ரோடு போகுது, இந்த பக்கம் ஒரு ரோடு போகுது. நம்ம இப்போ எந்த ரோட்டில் போக போகிறோன்னு தெரில. அநேகமாக வந்து இந்த ரோடு வந்து கரிக்கியூர் போகிற ரோடுன்னு நினைக்கிறேன். இந்த ரோடு எதுன்னு தெரில. சரி, போய் பார்த்துருவோமா. ஃபஸ்ட்டு இந்த ரோட்டில் போய் பார்க்கலாங்க. என்ன ஊர் இருக்குன்னு தெரியல, போய் பார்த்துருவோம். என்ன ஊர் இருக்குன்னே தெரியல, தெரியாத ஒரு கிராமத்துக்கு போயிட்டுருக்கேன். ஊர் பேர் எதுவுமே தெரியாது. அங்கே போய் தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஃபுல்லாகவே வந்து ஃபாரஸ்ட்டு. ரோடு போகுது, போய் பார்ப்போம் எது வரைக்கும் போகுதுன்னு. போய் பார்த்துருவோம். ரோடு போகும்போது என்ன பயம், போயிடுவோம். என்ன ஊர், என்ன பேர், எதுவும் தெரியல. அதனால தான் சொல்கிறாங்க, வீடியோ பார்க்குற எல்லாமே வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் அறியப்படாத கிராமங்களை பற்றி நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த கிராமத்துக்கெல்லாம் எல்லோரும் போக முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா தெரியாதவங்கெல்லாம் இந்த கிராமத்துக்கு போக முடியாது. நானே வந்து ரிஸ்க் எடுத்து தான் போயிட்டுருக்கேன். அதுவும் தனியாக வந்திருக்கேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எனக்கு வந்து பெரிய உற்சாகமாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோக்களை பதிவு பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஆறு ஓடை, அழகான ஆறு, பார்த்துருவோம். ஒரு சின்னதாக ஒரு ஓடை, மழை பெஞ்சனா நல்லா தண்ணி வரும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் இல்லைங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு வழியில் போயிட்டுருக்கேன். இந்த வழி எங்கே போகுது என்ன அப்படிங்கிற தகவல் எனக்கு எதுவுமே தெரியாது. திரும்ப திரும்ப சொல்லிட்டு தான் இருக்கேன், போய் பார்த்தா தான் தெரியும். பல மரங்கள் தான் அதிகமாக இருக்குது. எல்லாமே சிமெண்ட் ரோடு தாங்க.
காங்கிரீட் ரோடு தான், தார் ரோடில் இல்லை. ஏன்னா வந்து மழை பெஞ்சேன்னா வந்து தார் ரோடுனால் கொஞ்சம் டேமேஜ் ஆகு, சீக்கிரமாக டேமேஜ் ஆகி. காங்கிரீட் ரோடு வந்து அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. அதனால் மேக்ஸிமம் வந்து எல்லா இடத்துலையும் வந்து காங்கிரீட் ரோடு தான் அதிகமாக வச்சுருக்காங்க, அதாவது மலை கிராமங்களில். ஏதோ ஒரு ஊருக்கு வந்துட்டான்னு நினைக்கிறேன். என்ன ஊருங்க அது? குள்ளாங்கிறீங்களா? இதோ ஊருங்களா? நான் அந்த பக்கம் இருக்குங்களா? அந்த பக்கம் கண்டிப்பட்டி இருக்கு. என்ன ஊருமா? கண்டிப்பட்டி. கண்டிப்பட்டிங்களா? நான் காரமடையிலேருந்து வர்றேங்கம்மா. ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், நான் கறிக்கூர போகலான்னு சொல்லி பார்த்தேன். போகும்போது இந்த மாதிரி ஒரு ரோடு இருந்துச்சு, உள்ளே பார்க்கலான்னு வந்தேங்க. எதுங்க? அந்த ரோடு தான். அது கறிக்கூர் ரோடுங்களா? அந்த பக்கம் போகிறதுக்கு. இது வந்து என்ன ஊர் சொன்னீங்க? குள்ளாங்கிறீங்களா? இதுக்கு அந்த பக்கம் மேலே என்ன ஊர் சொன்னீங்கம்மா? கண்டிப்பட்டிங்களா? ரோடு போகுங்களா? இதே ரோடுங்களா? ஓ, ஓகே. இங்கே எத்தனை வீடு இருக்குமா? இங்கே எஸ்டேட்டில் முன்னையெல்லாம் ஆள் இருந்தாங்கன்னா இப்போ எல்லாம் இல்லை. 15-20 குடும்பம் தான். 15-20 குடும்பம் இருக்குங்களா? ஓ, இங்கே எஸ்டேட்டில் இருக்குங்களா? ஓ, இது ஃபுல்லாக எஸ்டேட் தாங்களாம்மா? டீ கார்டு பார்த்துட்டு வந்தீங்க? ஆமாம் ஆமாம்மா. ஓ, ஃபுல்லாக இது எஸ்டேட். முன்னாடி இந்த காப்பி தோட்டம் பண்ண மாதிரி அங்கே ஒரு 4-5 அப்படிங்களா? ஒரு 4-5 லேடிஸ் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஓ, அதெல்லாம் சேர்த்து எஸ்டேட்டுங்களா? வண்டி வந்து கொண்டு வந்து விட்டுருவாங்க. அப்படிங்களாம்மா? வண்டியில் டெய்லி கூட்டிட்டு போகிறாங்களா? சரிங்க. வண்டியில் வந்து காலையில் கூட்டிட்டு போயிருவாங்க, வேலை முடிஞ்சு சாயங்காலம் வந்து கூட்டிட்டு வந்துடுறாங்களாம்மா? ஓ, சரிங்க. இங்கே யானைகளோட இருக்குங்களாம்மா? வீட்டுக்கிட்டே வந்துருச்சு. இங்கீங்களா? ஓ, சரிங்க. வீட்டுக்கு முன்னாடியே வந்துருச்சு. பகல்ல வருங்களா, நைட் மட்டும் தான் வருங்களா? இப்படி நிக்கும் ஆயிருச்சுனாக்க இப்படி எல்லாம் வர முடியாது. வர முடியாதுங்க. சீசன் கம்மி ஆயிருச்சுன்னா இந்த நெருப்பு வச்சிருந்தாங்களா மலைக்கு? சரிங்க. அதனால எல்லாம் கீழ்பக்கம் இறங்கிருச்சு. பச்சை தெளித்திருச்சுன்னா எல்லாம் போயிரு. அப்படிங்களா? என்ன போயிட்டு வர்றதுக்கு டெய்லி பயந்து பயந்து போயிட்டு வரணும். சரிங்க. வண்டி எடுத்தா 500 ரூபாங்களா? ஓகே. இங்கிருந்து கோத்தகிரி போனா 500 ரூபாங்களா? சோலூர் மட்டத்துக்கு 500 ரூபாங்களா? யானகலாட்டம் வந்துருச்சுன்னா 500 ரூபா. சரிம்மா. மற்ற டைம் 400 ரூபா. மற்ற டைம் 400 ரூபா? ஓ, யானகலாட்டம் இருந்தால் வந்து பகலில் போனவா 500 ரூபா? நீங்கள் 5 மணி ஆயிடுச்சுன்னா அங்கே வண்டிக்காரவங்க ரெடியாக இருப்பாங்க. ஓ, சரிங்க. ஊருக்கு வர்றவங்கள பார்த்துட்டு வண்டிக்கு விட்டுட்டா இவங்க போய் வந்து வண்டி எடுத்து தான் ஆகணும். பஸ் அண்ணன் எது வரைக்குமா? இந்த கறிக்கூர் போகிற வழிங்களா? இங்கே வரும். இங்கே வருதுங்களா? இங்கே வரும். ஓ, பஸ் இது வரைக்குங்களா? எங்கீங்கம்மா? மெட்டுக்கல் போற வழியில குடகூர், மெட்டுக்கல், கம்பையூர், பாவியூர் இதெல்லாம் போய் பார்த்து வந்துட்டங்கம்மா. நம்ம கூட ஒருத்தர் வருவாரு, அந்த மாமரம் இருக்கு பாத்தீங்களா, மேட்டுப்பத்திலிருந்து வரும்போது மாமரம் இருக்கு பாத்தீங்களா, அது கீழே அந்த கோழிக்கரையர் இருக்கும். எங்க அங்கிருந்து அட்டடின்னு சொல்லி ஒரு கிராமத்திலிருந்து ஒருத்தர் வருவாரு. இன்னைக்கு அவர் ஊர்ல ஒரு சாவு விழுந்துருச்சு, அதனால அவர் வரல. இல்லைன்னா அவர் தான் எப்பவுமே என்ன கூட்டு வந்து காமிப்பாருங்க. அவர் மூலமா வந்து எல்லாமே போயிட்டு வந்தோம். குடகூர் வரைக்கும் போயிட்டு வந்தாங்கம்மா. சரி, நீங்க கறிக்கூர் சைடு போகலான்னு தான் பிளான் பண்ணி வந்தேன். கறிக்கூர் அதுக்கு கீழே இந்த வக்கண மரங்களா? வக்கண மரம் யாருங்கம்மா? வக்கணம் இருக்கிறங்களா? நீங்க வேலை பார்த்துட்டு வந்தேன். ஆமாம்மா. அந்த பஸ் ஸ்டாப் மாதிரி இருக்குதுங்களா அங்கேங்களா? சரிங்க. அப்படிங்களா? ஓ, வக்கண மரம் அந்த பக்கம். வேற என்னம்மா? ஒரு நாளைக்கு
எல்லாருக்குமே ஓ ஆம்பளை எல்லாரும் சரிசமா எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் சரிசமா தான். ஆம்பளைங்க வந்து ஒரு மணியோட போயிருவாங்க, நாங்க வந்து 5 மணி வரைக்கும். 5 மணி இருக்குங்களா? நாங்க 454. சரிங்க சம்பளம். நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க இந்த மாதிரி கிராமம் இருக்குது, ஏதாவது ஒரு அந்த கிராமத்துக்கு ஒரு நல்லது கிடைச்சா நல்ல விஷயம் அப்படின்னு. அப்படியே மேக்ஸிமம் நான் காரணம் தான் சொந்த வருங்கம்மா. நீங்க என்ன பண்றீங்கன்னா தயவு செய்து எனக்கு ஃபர்ஸ்ட் பஸ் வர வைக்கிறதுக்கு ஒரு. அப்படிங்களா? இங்க எத்தனை மணிக்குமா பஸ் வருது காலைல? ஃபர்ஸ்ட் பஸ் 8 மணிக்கு வருதுங்கண்ணா. காலையில 8 மணிக்கு வருதுங்க. 6 மணி சிங்கிள், 9 மணிக்கு வக்கன மரம் போய் ஆல்ட். ஓ சரிங்க. அந்த பஸ் காலையில 5:30 மணிக்கு அங்க எடுக்கிறாங்க. அது எடுத்து தரிக்கூர் வக்கன மரம் அத்தீர் மட்டம் கோட்டிமுக்கு இப்படி அத்திகூடு வழியில சோலூர் மட்டம் போயிட்டு அது சோலூர் மட்டத்துல இருந்து ரிட்டனா இங்க துருவா இங்க குள்ளங்கரை. குள்ளங்கரை வந்துட்டு கரிக்கூர் போகாது அந்த பஸ். சரிங்க. குள்ளங்கரை அத்தீர் மட்டம் அதே மாதிரி அத்திகூடு சோலூர் மட்டம் போயிட்டு அந்த 10 மணிக்கு துருவா கரிக்கூர். கரிக்கூர் போயிட்டு கோத்தகிரி. கோத்தகிரி போய் விட்டுட்டு அங்க ஏதோ லோக்கல் விட்டுட்டு 1:30 அங்க எடுக்கிறாங்க. அப்போ அது இந்த மகளிர் உரிமை தகுந்த இந்த இது விடியலை நோக்கி அந்த பஸ்ஸுக்காக தான் இப்ப எல்லாருமே வெயிட்டு. அந்த இதுல இருந்து 3 மணிக்கு இங்க வருது. அது வந்து இங்க வர்றது அந்த பழைய ஏரியாவுங்களை பார்த்து போயிட்டு சோலூர் மட்டத்துல பாத்துட்டு சோலூர் மட்டத்துல இருந்து குள்ளங்கரை அந்த ஒரு சிங்கிள். அப்புறம் மறுபடியுமே கரிக்கூர் போயிட்டு 6 மணிக்கு சோலூர் மட்டம், அப்புறம் நைட்டு 8 மணிக்கு அங்க போயிட்டு. உங்களுக்கு அப்படின்னா காலை ஒரு டைமும் மத்தியானம் ஒரு டைம்ங்களா? அப்புறம் இவங்க மேல் பக்கமா திரும்பிட்டு இருந்ததுனால அது ஒண்ணும் பண்ணல. அது இந்த போன வாரம் இந்த இங்க வர்ற வரைக்கும் அதுக்குள்ளேயேதான் நின்னுட்டு இருந்துச்சு. அப்படிங்களா? காலதான் அடி ஆயிருக்குமே. ஓ ஓ சரிங்க. குட்டி வேற சிட்டி வச்சுக்கிட்டு அங்கேயே நின்னுட்டு இருக்கிறது. 4 நாளா எஸ்டேட்ல வேலையில லீவு கொடுத்துட்டாங்க. சரி அந்த சொந்த தோட்டங்களா அது அங்க போலாம் அப்படின்ட்டு போறது. சரிங்க. இந்நேரமானா அதை பார்த்துட்டு அங்கேயே பக்கத்துலயே உக்காந்து கதையை பேசிட்டு வீட்டுக்கு வரோம். அது போன பாடம் இல்ல அப்படி இருக்குது. ஆனா இந்த பலாப்பழ சீசன்ல மட்டும் தான் அதிகமா இருக்கும். நீங்க விலங்குகள் இருக்கிற இடம் அங்க எதுக்கு நீங்க இருக்கீங்க அப்ப இங்கமா சொல்றாங்க. வெயில் டைம்ல நெருப்பு வச்சு சரிங்க. நம்மளும் யோசனை பண்ணா நாங்க எங்க சாப்பிடறதுக்கு போவோம்? ஊருக்குள்ளதான் வரத்துக்கு. இந்த பக்கம் வீடு இங்க இருக்கிற பக்கம் நெருப்பு வைக்கிறோம். அந்த மலைய பூரா நெருப்பை வச்சு விட்டுட்டு அங்க பூரா ஊருக்குள்ள வந்துருச்சு. இனி அது தழுத்து அங்க போய் நின்னு பாக்கும். சாயந்தரமானா அங்க நின்னுகிட்டே பாக்கும். சரிங்க. பாத்துட்டு கீழே ஆள் நடமாட்டம் இல்லாம இருந்தா மெதுவா இறங்கி வந்துட்டு அந்த பஸ்ஸுக்கு வர்ற நேரத்துல யானைங்க எல்லாம் பாத்துக்கலாம். பஸ்ல ஒரு டைம் பாத்துக்கலாம்.
ஏதோ ஒரு பக்கம் இந்த சோழர் மட்டும் கீழே ஏதோ ஒரு பக்கம் நின்னுக்கிட்டு அன்னைக்கு கத்திரி வெட்டிட்டு இருக்கிறோம். பாறையில் நின்று இப்படி காலை ஆட்டிக்கிட்டு பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கு. அப்புறம் நாங்களுமா வெட்டிக்கிட்டே இருக்கிறோம். எவ்வளோ நேரம் ஒரு மணி நேரம் பாறையில் நிற்கிது குட்டி கீழே வச்சுக்கிட்டு. சரியா, கீழே இறங்க முடியாது. பாறையில் நின்று வச்சு பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அப்புறம் அதுவா போயிருச்சு. அப்படியெல்லாம் இருக்கு. ஆளுகளாம் துரத்து இருக்கலாமா? நல்லா பண்ணுவோம். நைட்டு நேரத்தில் நம்ம வந்தோம்னா இப்படி இப்படி போ ஆளுங்க இருப்பாங்கன்னு தெரியாது. வாட்டுக்கு வர்றது நம்மளும் எதிர்த்தாப்புல போய் நம்மளுக்கு ஆறு அறிவு அது கஞ்சறி. கண்டிப்பா உண்மைதான். அதனால அதுக்கு மனுஷங்க இருக்கிறாங்கன்னு அதுக்கு தெரியாது. தெரியாது, கரெக்ட். நம்மளுக்கு ஒரு அறிவு ஜாஸ்தி இருக்கிறதுனால நம்ம விலைக்கு போய் நம்ம விலைக்கு போகிறோம். அது விலைக்கு போகாது, கண்டிப்பா உண்மைதான். நைட்ல நம்ம வந்தோம்னா குட்டியை பிடிக்க வராங்கன்னு ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். சரிங்க. குட்டி இல்லாட்டினா கூட விட்டுருவோம். குட்டி இருக்குன்னா குட்டியை தான் பிடிச்சிவாங்க சொல்லி பார்த்தா ரொம்ப அந்த குட்டிக்கு பாதுகாப்பே ஒரு கண்டானுக்கே பிடிக்கிற மாதிரி வர்றது. வந்துட்டு ஆளை மாட்டை விட்டுட்டு அது வந்து பெருசு வந்துட்டு வந்து விளையாடுறது அவங்க அம்மா விட்டுட்டு. சரி சரிங்க. நம்ம குட்டி தானே பார்த்துட்டு இது எங்கேயோ பின்னாடி இருந்து நம்மள வளர்ச்சிரும். ரொம்ப ஜாக்கிரதையா. சரி சரி. யானை மட்டும் தான் இருக்குங்களா வேற ஏதாவது இருக்குமா? எருமை பண்ணி எல்லாமே இருக்குதுங்க. சென்னையிருங்களா? ஓ, சென்னையில இந்த பக்கம் கேள்விப்பட்டதுல இருக்குங்களா? நான் போன வாரத்துல சூப்பர்வைசர் பார்த்துட்டு 3-1 வருதுன்ட்டு. ஓ சரிங்க. நேற்று எங்களை வேலை செஞ்சுட்டு நீங்க போங்க அப்படின்னு சொல்லி சொன்னமா, நாங்க வண்டியில போயிருவோம், அவர் நடந்து போகணும். சரிங்க. சென்னை வேற இருக்குதுடா அப்படிங்க போது நான் தான் கேட்டேன் என்ன பண்ண அப்படிங்க போது இவ்வளவு உயரத்துக்கு இருக்குது ஒண்ணு சேர்ந்து வந்துருச்சு. இல்ல சென்னை ரொம்ப டேஞ்சருமா, ஆடு மாடு கொஞ்சம் ஏமாந்து ஆளையே பிடிச்சிருங்க. நம்ம நாகராஜ் அண்ணாங்களுக்கு நம்ம ராமனுக்கு நல்லா பிடிச்சது இந்த கோயிலுக்கு மேல் பக்கம் நீர் அந்த நாய்கிட்ட பிடிச்சது பிடிச்சி கால் கடிச்சது. இப்போ ஆள் கறந்தது ஒன்றுமே பண்ண முடியல. டாக்டர் ஒன்றும் கொண்டுருங்க இல்லை ஊசி போட்டு விச ஊசி போட்டு ரெண்டு காலையும் கடிச்சிருச்சு. ஒன்றுமே பண்ண முடியல. அப்புறம் வந்து பதிச்சிட்டாங்க அங்கேயே சாபு ஊசி போட்டேன். 3 தீனி மக்கள் நிற்கிதாம்மா. நேற்று வேலை செஞ்சுட்டு போகிறதுல தனியாக போக முடியாது. நேற்று போகும்போது நிற்கிதுங்களாம்மா? முந்தா நாள். ஓஹோ. ஆனால் சென்னையில் இந்த பக்கம் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் அதுவும் வந்துருச்சு போல இருக்குங்க. ரொம்ப நாளாகவே கேள்வி. ரொம்ப நாளாக இருக்குங்களா? ஓ, நான் கேட்டல கேள்விப்பட்ட வரைக்கும் யானை கரடி காட்டெருமை சிறுத்தை இது மட்டும் சொல்லிக்கோங்க. இருக்கு. 2 மணிக்கெல்லாம் பாறையில் ஜம்முன்னு படிச்சுட்டு இருக்குங்களாம்மா? மதியம் 2 மணிக்குங்களாம்மா? ஓஹோ. அப்படின்னா பகல்லையே இதெல்லாம் கொஞ்சம் போனால் வெளியெல்லாம் வந்தால் பார்த்து தான் போகணும். உங்களுக்குலாம் வந்து பழகிருச்சு எப்படி தெரியும் ஓரளவுக்கு இருக்குது. எங்களை மரம் வந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா போகிறத டேஞ்சர் தான். நீங்களும் வந்துட்டு நின்றுட்டு இருந்துட்டு நாங்கள் அங்கே நின்றுட்டு இருந்துச்சுன்னா வாசம் அடிச்சுன்னா அவங்க கண்டு தெரியும். ஆமாம், எங்களுக்குலாம் எதுவும் தெரியாதுங்கம்மா. அதுக்கும் தெரியுமா மனுஷர் மனுஷர் வர்றாங்கன்ட்டு. அதுவும் அன்னைக்கு அந்த யானை நாங்கள் பேச்சு சத்தம் கொடுத்துச்சுன்னா அது அந்த பக்கம் போகுது. சரிங்க. அமைதியா உட்கார்ந்து இருந்தோம்னா ஆள் இல்லைன்ட்டு ரிட்டனா வந்த வழியிலேயே வருது. அப்புறம் பேசிட்டு இருந்தோம்னா போகுது. அப்ப அதுக்கு தெரியுது. இல்லாம இருந்தா இவ்வளவு தூரத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு? கண்டிப்பா கண்டிப்பா. அது அது வாட்டுக்கு அது சாப்பிட்றதான் பாக்குதுன்னு வச்சு எங்களை கவனிச்ச படம் இல்ல. சத்தம் கேட்டா மட்டும் கொஞ்சம் பார்த்தனா அப்படி நின்னுக்குது பாக்குது. ஆசை பக்கத்துல அடிக்குது இல்ல. சரியா. மனுஷனுக்கு ஆசை அடிக்கிறதுனால அமைதியா இருக்கும். நாங்க அது சர சர சரன்னு அந்த வெயில் சருக்கு நீ யானை இருக்குது அப்படின்னு இருமா இருமா பாக்கலாம் அப்படின்னாங்க. அதே மாதிரி கீழே இறங்கி அந்த பக்கம் போகுது. இவங்கதான் போய் நில்லு, நீங்க இங்கேயே நில்லுங்க, நாங்க அங்க போய் பாத்துட்டு வரோம் அப்படின்னா. அதே மாதிரி அது அந்த பக்கம் குட்டி குட்டிட்டு நடக்க ரோட்லயே நின்று அது அந்த வயித்த நரப்புறதுக்கு தான் பாக்குதுன்னு ஒழிஞ்சு எங்களை கவனிச்சு இல்ல. ஒருத்தர் ஒரு தொந்தரவு பண்ணல. பாரஸ்ட்காரங்க வந்தாங்க. சரிங்க. வந்து பாத்துட்டு அவங்க இது ஒரு பக்கம் நின்று அவங்க ஒரு பக்கம் நின்று பாக்குறாங்க. அது என்னதான் பண்ண முடியும்? எங்க விரட்டி விட்டாலும் நெருப்பு வச்சிருக்கிறாங்க, அது எங்க போய் சாப்பிடும்? இங்க பாத்து கவனமா இருந்துக்காங்க. சரி சரி சரி. அப்புறம் நாங்க போகல. சாயந்தரம் நேரமெல்லாம் எடுத்தாங்க. சரி சரி சரி. இப்போ அதை போயிருச்சுங்களா? இன்னும் இருக்குங்களா? போயிருச்சு. அதுதான் நான் மெதுவா நடந்து வந்து இந்த சாமி போட்டுச்சேன். சரி சரி. நேத்து பாலச்சந்திரன் காட்டு எந்த இதுல மாங்காய் மரத்து கட்டியில
நீ சுத்தீர சோலையா. இது வந்து இப்போ பலாப்பழ சீசனுங்கிறனால பார்த்தோம்னா சாப்பாடு நல்லா கிடைக்குது, அதனால அது வெளியே போக மாட்டேங்குது. நீங்கள் சொன்ன மாதிரி குட்டி கூட இருக்குங்களா? கரெக்ட்மா, கரெக்ட். ஒரு சின்ன சவுண்ட் வரும்போது பார்த்தேம்மா எந்த ஒரு சத்தம் இல்லை. எனக்கு இந்த மாதிரி ஊர் இருக்குன்னு தெரியாதுங்க. போகும்போது ரோடு மட்டும் பிரிஞ்சுது. சரி, பிரிஞ்சதுனால சரி பார்த்தோன்னா இந்த பக்கம் ஒரு என்ன காங்கிரீட் ரோடு கண்டிப்பாக வந்து ஏதோ ஊர் இருக்குன்னு சொல்லி தான் நான் பார்த்து வந்தேன். என்ன ஊருக்குன்னு தெரியலைங்க, இங்கே வந்து உங்கள்கிட்ட கேட்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் வரும்போது வர வழியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சத்தம் இல்லை. பாதுகாப்பான வருவாங்க. வண்டி வந்துருச்சுனாலும் அப்படியே தகவல் கொடுத்துருவாங்க, கீழே வாங்க, சரிங்க, பஸ் ஊருக்குள்ள வர முடியாது. அப்படி அழுகுறாரு. நான் வந்ததே இந்த பஸ்க்கு தான் இவ்வளோ நல்ல பேர் எடுத்து எல்லாம் நான் பண்ணி எல்லாம் நல்லா இருக்கணுமா, எனக்கு நாளையிலேருந்து ஓய்வு. ஓ ஓ சரி. அப்படி கேட்ட ஓ இதில் பஸ் ஓட்டுற டிரைவருங்களா? ரிட்டையர்ட் ஆகிட்டாருங்க. போட்டோம். ஓ சரிங்க. சால்வெல்லாம் போட்டு ஒரு சார்பாக சரிங்க போட்டோம். அப்படி தான் அழுகுறாரு. இந்த ஊரெல்லாம் மறக்க முடியாது. ஒரு சின்ன ரிப்பேர் இல்லை இந்த ஒந்தியிலையும். 28 வருஷமா ஓடி இருக்கிறார். ஓ 28 வருஷமா ரூட்டுக்கு மட்டும். ஓ சரி சரிங்க. அவர் எங்கேயுமே போகல. ஓ சூப்பர். 28 வருஷமா இங்கேயே தான். ஏதோ ஒரு சிங்கிளுக்கு வந்துருவாரு, காலையில வருவாரு இல்லைன்னு சாயங்காலம். அப்பயும் ஒரு வருஷம் எங்கேயே மாத்தி போட்டிருந்தாங்க. ஓ சரிங்க. மறுபடியும் இங்க. ஓ சரி. சேஃப்டி அவரு ஒரு மாதிரி டிரைவர். ஓ சூப்பர் சூப்பர். ஏன்னா மலையில எல்லாம் ஓட்டிய ஒரு நல்ல பழக்கம். ஊருக்கு வர ஆளுங்க யாரா இருந்தாலும் எங்கே பார்த்தாலும் நிறுத்தி எல்லாம் எடுத்துட்டு வந்துருவாரு. அதுல எந்த ஒரு இதுல சரி. மேட்டுப்பாளையத்துல பார்த்தாலே குள்ளங்கர ஆளு, கறிக்கூர் ஆளு, அத்தீர் மரத்த ஆளுங்க அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி ஏத்திடுவாங்க. ஏறி அப்படி அந்த பஸ் விட்டாக்க வேற பஸ் இல்லை. அந்த 1 டி கோத்தகிரி டிக்கெட் இருந்துச்சுனமா அந்த அவங்களுக்கு சீட்டை கொடுங்கம்மா, அவங்க அங்க யானை காட்டுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்லுவாங்க. நல்ல டிரைவருங்க. ஏன்னா வந்து இந்த வந்து ரொம்ப வருஷமா ஓட்டினதுனால அவருக்கு வந்து அந்த சென்டிமெண்ட் இருக்கு. ஏன்னா இந்த மக்களுக்கே இந்த ரோடு இந்த இதெல்லாம் பார்த்து நல்லா பழகிட்டாரு. பார்த்தனா வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. சரி சரிங்க. அவர் பாட்டுக்கு வந்தாரு, அவர் பாட்டுக்கு போய் ரிட்டையர்ட் ஆயிருச்சு. இனி வர பசங்களை எப்படி வாங்குவாங்களா தெரியாது. கண்டிப்பா போய் அந்த பஸ்ஸை பிடிச்சி கொடுங்கன்னு சொல்லி கொஞ்சம் வேகமா போக சொல்றோம். இப்போ ஒரு வண்டியே வருது, வண்டி இடிச்சு போட்டாலும் போச்சு. கண்டிப்பா அந்த பஸ்ஸை போய் பிடிக்கிறத நம்ம பாக்குறோம். அவங்க டிரைவர் மாருங்க அது பழைய ஆளா இருக்குமோ கொஞ்சம் யோசனை பண்றாங்க. நம்ம பாதுகாப்பா போகணும்னு புது பசங்க சரி போய் பிடிச்சி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த பஸ்ஸை பிடிச்சி கொடுத்தரலாம் அப்படின்னு தான் இப்ப எல்லா பக்கமும் எல்லா பக்கமுமே பழைய ஆளுங்க எல்லாம் நம்ம வீட்டுலயே ஒரு குழந்தைய வளர்க்கணும்னாக்க பெரிய ஆள் இருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. அதுங்கள்கிட்ட தொந்தரவு தாங்க முடியல. எங்க வீட்டுல 2-3 இருக்கு. கொஞ்ச நேரம் இங்க நிக்கலாம். வெயில் திருச்சிக்காரவங்க தான் நாங்கலாம். சரிங்க. வெயில் ஜாஸ்தின்ட்டு அவங்கள மாதிரி நானும் ஊருக்கு போயிருந்தேன்னா வெயில்ல. நீங்க திருச்சிங்களா? திருச்சில இருந்து இங்க வந்து எப்படி பேசலாம் நீங்க?
என்ன ஊர் பேருமா? கண்டிப்பட்டி. அடுத்த ஊருங்களா? அவங்கதான் பழங்குடி. நீங்க வந்து இந்த வெளியிருந்து பொழைக்கிறதுக்கு வந்து எஸ்டேட் வேலைக்காக வந்தவங்க? ஓ அப்படிங்களா? நானும் கத்திரி வெட்டி பழகி இப்ப அவங்க ஜெனரேஷன் முடிஞ்சு இப்ப என்னோடது ஓடி அடுத்த தலைமுறை ஓடிட்டு இருக்கீங்க. கோயம்புத்தூர் திருச்சி பக்கம் அப்படி போயிட்டாங்க. சரிங்க. அவங்களுக்கு இந்த விவசாயம் எல்லாம் இப்ப இருக்கிறவங்களுக்கா பிடிக்காது? எல்லாம் வாங்கி கொடுங்க, சாப்பிட்டு இருந்துட்டு போறோம். அதுதான் சொல்றாங்க. வாரத்து ஒரு நாள் லீவ் நாள் வேணா வந்து இருந்துட்டே இவங்கெல்லாம் பாத்துட்டே போறோம். விவசாயத்துக்கெல்லாம் எங்க ஜெனரேஷனோட முடிஞ்சு போச்சு. இந்த உள்ள பிள்ளைங்களை போய் நீங்க கொழுந்து விட்டு எல்லாருக்குமே ஆசை இருக்குல்லம்மா. ஏன்னா வந்து என்ன நினைப்பாங்க பார்த்தீங்கன்னா, இது காட்டுக்குள்ள நம்ம அப்பா அம்மா தான் கஷ்டப்பட்டாங்க, நம்மளையே அப்படியே கஷ்டப்படணும். நம்ம இன்னொரு இடத்துல போய் பார்த்தோன்னா, ஒரு நல்ல வேலைக்கு போய் பார்த்தோன்னா நல்லா சம்பாதிச்சு நல்லா இருக்கணும். படிக்க வச்சிருக்கீங்க. அவங்கனால நாங்களாவது 100-200 போடுவோம், அவங்க 5,000-10,000. ஓ சரி சரி. இந்த ஏரியாவில் பண்டிகை பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓ சரி சரி. கிறிஸ்டினா இருந்தாலும் சரி, இதெல்லாம் பார்க்கறது அவங்க வந்து சும்மா அந்த சாமியை பார்க்கறதுக்காக, அந்த திருவிழாவை பார்க்கறதுக்கு. இந்த வருஷம் 15 குடும்பம் தான் இருந்துச்சு. சரிங்க. சும்மா பால் பூசை மாதிரி வச்சுட்டோம். முடிஞ்சதுங்களா கோயில் விசேஷம்? முடிஞ்சிருச்சு. சிம்பிளாக முடிச்சு விட்டு. ஓ எல்லாமே இந்த சித்திரை வைகாசி இதெல்லாம் வந்து விசேஷம் முடிச்சுட்டோம். ஆம்பளை ஆளுங்களும் கம்மிங்களா? சரிங்க. முன்னையெல்லாம் வந்துட்டு கூந்த பணம் கீழே போய் வெட்டிட்டு, சரி, அந்த குச்சுங்கெல்லாம் வெட்டிட்டு வருவாங்க. இப்ப வந்துட்டு யானை தாஸ்தி ஆயிடுச்சு. எல்லாம் பார்த்துட்டு அவங்களே ஆங்கில் வச்சு கம்பி அடிச்சிடுறாங்க. அங்க போய் செஞ்சுட்டு வர்றதுக்கு பசங்க இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா.